அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு இனி ஆரோக்கிய காலை வணக்கம். நாம் இன்றைக்கி சேர்லே சக்கராசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சக்கராசனா பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதுகுத்தண்டு நல்லா பின்பகுதியில் வளைஞ்சு முதுகுத்தண்டு வலுவடையும். முக்கியமாக மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகமாக போகும். உங்களுடைய கழுத்தில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய தைராய்டு, கழுத்து சம்மந்தப்பட்ட தசைகள் எல்லாமே நல்லா வேலை செய்யும். இப்போ ஒரு மனிதனுடைய கழுத்தில் அந்த தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பு நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா, உடல் எடை வந்து கூடவும் செய்யாமல் குறையவும் செய்யாமல் அவருடைய ஹைட் எவ்வளவோ அதுக்கு உண்டான வெயிட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணும் பாடி. ஸோ இந்த பயிற்சி பண்ணும்போது அந்த ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்கும். அதே மாதிரி அவருடைய மூளைக்கு எவ்வளவு இரத்த ஓட்டம் போகணுமோ அந்த இரத்த ஓட்டத்தினுடைய அளவு வந்து ஒழுங்குபடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுமே அதிகமான பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையிலனா, ஆல்மோஸ்ட் தூங்கிறதுக்கு உண்டான அந்த 6 மணி நேரம் 8 மணி நேரத்தை தவிர, ஒன்று சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, இல்லை உட்காந்தே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, இல்லை நின்றுக்கிட்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் தான் இருக்காங்களே. படுக்கிறது, ரிலாக்ஸ் பண்ணுறது, மூளைக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறது எதுவுமே பண்ணுறதில்லை. பூமி, அதாவது புவியீர்ப்பு சக்திக்கு ஆப்போசிட், அகெயின்ஸ்டாக என்ன பண்ணிடுறாங்க, பாடியை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் என்ன ஆகுனா, பகலில் பயங்கரமாக உடம்பை அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வர்றதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா, உடம்புக்கு அதிக வேலை கொடுத்துறதுனால. அப்போது வேறு வழி இல்லாமல் படுத்த உடனே என்ன ஆகிடுது, அந்த தூங்குகிற கண்டிஷனுக்கு போன உடனே உடம்பில் பிளட் சர்க்குலேஷன் ஈக்குவல் ஆகும்போது மூளைக்கு நல்லா பிளட்டு போகும். அதனால தான் படுத்த உடனே தூக்கம் வந்துடும். இந்த பல பேருக்கு என்ன ஆகிடுன்னா, படுத்த உடனே தூக்கம் வராது. நல்லா கவனிங்க. இத்தனைக்கும் அவங்க டாக்டர்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனால், அவர் நைட்டு இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எந்த வியாதிக்கு போனாலும் எழுதி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு சின்ன தலைவலின்னு போனாலும் எழுதி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு கோல்டுன்னு வந்தாலும் எழுதி கொடுத்துருவாங்க. காய்ச்சல் வந்தாலும் எழுதி கொடுத்துருவாங்க. பெரிய வியாதின்னு, சக்கரை வியாதி, ஆஸ்துமா, எந்த ஒரு பிரச்சனை நீங்கள் போனாலும், சாதாரண இன்டைஜஷன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸு, இல்லை மோஷன் போகல, நீங்கள் என்ன பிரச்சனைக்குன்னு போங்களேன், கை கால் குடையுது, நீங்கள் என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் போய் நின்னாலும் அவங்க கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, நைட்டு இந்த மாத்திரையை எடுத்துருங்க, நைட்டு ஒரு வேளை, காலையில் ஒரு வேளை, மத்தியானம் ஒரு வேளைன்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அதில் கட்டாயம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கணும், ஆஃப்டர் ஃபுட்டுன்னு கொடுத்துருவாங்க. அதை கொடுக்கறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா, இதுதான். படுப்பாங்க, தூங்காமல் இருப்பாங்க. படுத்து அவங்க பாடிக்கு, அவங்களுடைய பிரெயினுக்கு எப்போ பிளட் சர்க்குலேஷன் போகுதோ அது வரைக்கும் தூங்கவே மாட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களில் பல பேருக்கு இந்த பிரச்சனை உண்டு. ரொம்ப பேருக்கு பகல் ஃபுல்லாக வேலை வேலைன்னு ஓடுவாங்க, பகலில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஸ் கூட மிங்கிள் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை வீடியோ காலிங் இந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை படிக்கிறதுல ஏதாவது ஃப்ரீயாக ஏதாவது தேடுறதா இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு முக்கியமான படிப்பு சம்மந்தமாக தேடுறதா இருக்கட்டும், வேலையில் ஏதாவது பகல் ஃபுல்லாக ஒரே மாதிரி வேலை பார்த்துட்ருக்கோம், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்னு தேடுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த நைட் டைமிங் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அப்போ என்ன ஆகிடுன்னா, மூளைக்கு வந்து அப்போயும் அவங்க உட்காந்தே வந்து மொபைலில் பார்ப்பாங்க, இல்லை ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவாங்க. இப்போ தான் ஆன்லைன் கேம்ஸ் ரொம்ப வந்திருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்ன ஆகிடும், எல்லாருக்கும் ஒரு யூனிக்கான டைம்னு இப்போ நைட்டு மாறிடுச்சு, பகலில் யூனிக் டைமாக இல்லாமல் எல்லோரும் பிஸியாக இருக்கிறதாயிடு, அப்படியே நைட்டை மாறிடுச்சு. அப்போ என்ன ஆகுனா, தூங்குறதுனுடைய நேரத்தை கூட்டுறதுக்கு முடியாமல் தூங்குறதுனுடைய நேரம் குறைஞ்சி போயிடுது. இப்போ இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, மூளைக்கு இப்போ நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் யூஸ் பண்ண போகிறீங்க, சரியா, சேரில் தான் பண்ண போகிறீங்க இந்த சக்கராசனத்தை. அப்போ என்ன ஆகும்னா, மூளைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும்போது பகலில் உடம்பு எவ்வளோ வேலை பார்க்கணுமோ வேலை பார்த்து முடித்த உடனே மூளை ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்னா, தனக்கு தேவையானது 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்னா கரெக்டாக அந்த பர்சனை சீக்கிரமே தூங்க வச்சிடும். ஆனால் தான் மேலே அக்கறை எடுத்து அந்த பர்சன் காலையிலே இந்த பயிற்சியை பண்ணாங்க
அப்படின்னா மருந்து மாத்திரை இல்லாமல் நல்லா நிம்மதியாக தூங்கலாம். இந்த கனவு வர பிரச்சனை கொரட்டை விடுவாங்க. நம்ம பேர் என்னென்னா தூங்கும்போது பயங்கரமாக கொரட்டை விடுவாங்க. சில பேருக்கு வாயை மூடவே முடியாது, தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க வாய் ஓப்பன்லே இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள், எப்போ பாரு வாயை யாரெல்லாம் திறந்தே வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளுடைய அடிப்படையானது தூக்கம் இல்லாமல் போயிடும். தயவுசெய்து இந்த சக்கராசனத்தை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக நிம்மதியாக தூங்கி ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை நீங்களே பாருங்கள். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிற செய்முறை பயிற்சி விளக்கத்தை பார்ப்போம். இந்த சேரில் கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது, அதனால் இடுப்பை எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளிக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நல்லா ஜாலியாக பண்ணுங்கள். சேர்ந்து கேட்டுக்கிட்டே அப்படியே பண்ண வேண்டாம். நல்லா இப்படி நல்லா கிரிப்பாக சேரில் இப்படி பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக சேரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிடிச்சா, உங்கள் வீட்டில் இப்போ இந்த சேரில் வந்து பிடி இல்லை இந்த மாதிரி சேர், உங்கள் வீட்டில் நல்லா பிடி இருக்கக்கூடிய மரச்சேரில் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணுவீங்க. யாராருக்கெல்லாம் முதுகில் வலி இருக்குமோ அவங்களாம் என்ன பண்ணுங்கள், மேலே ஒரு பெட்ஷீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக அப்படி தள்ளி நல்லா நிதானமாக இப்படி சேரை பிடிச்சி இப்படி படுத்துக்கோங்க. காலெல்லாம் நீட்ட வேண்டாம், சும்மா அப்படி வச்சுட்டு பொறுமையாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்படி கையை நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சு அப்படியே பொறுமையாக நகர்த்திக்கலாம். இப்போ உங்களுக்கு கை வந்து தரையை தொட முடியல அப்படின்னா கம்ஃபர்டபுளாக சேரை பிடிச்சிக்கிட்டு உட்காரும் போதே என்ன பண்ணணும், கொஞ்சம் அப்படி நல்லா தள்ளிக்கணும். தள்ளிக்கிட்டு பொறுமையாக படுக்கணும். நல்லா நிதானமாக படுத்துட்டு ஒரு கை சேரில் இருக்கணும், ஒரு கையை எடுத்து டிஸ்டன்ஸை பார்க்கணும். கை நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காருது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்படியே கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு நிதானமாக கண்ணை மூடிக்கலாம். ஏன்னா கை ரெண்டு கால் ரெண்டு சப்போர்ட் பண்ணுறதுனால முதுகு ஏற்கனவே சேர்லேயே இருக்கிறதுனால நல்லா நிதானமாக அப்படியே ஜாலியாக எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது, அப்படியே கண்களை இயல்பாக மூடி இப்படி ஜாலியாக இருக்கலாம். குறைஞ்சது 20 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் போகலாம். 60 செகண்ட்ஸுக்கு மேலே போன பிறகு உங்களுக்கு எந்த பெயினும் இல்லை அப்படின்னா நீங்கள் அழகாக 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் கூட வரைக்கும் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். அப்படி பொறுமையாக முடித்து உங்களுக்கு இயல்பாக ஓகே போதும் அப்படின்னு ஃபீல் வந்த உடனே பொறுமையாக முதுகு லைட்டாக தள்ளி கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணணும், ஒரு கையை தரையில் வச்சு ஒரு கையை சேரில் கொண்டு போய் பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சி நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மேலே வரும். உடனே கண்ணை திறக்காமல் இயல்பாக சேரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து நிதானமாக சாஞ்சு முதுகு நல்லா கம்ஃபர்டபுளான பிறகு அப்படியே நல்லா ஆழ்ந்த முயற்சி 3 முறை நல்லா இழுத்து நல்லா வெளியே விடணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, உங்களுக்கு தலை சுத்தலோ இல்லை பயமோ படபடப்போ, ஏன்னா நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்ச அனுபவம் கிடையாது இல்லையா, அப்போ உங்களுக்கு என்ன ஆகாது, உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்காது, ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ண. சரியா பண்ணலாமா? இப்போது வாங்க பார்க்கலாம். கம்ஃபர்டபுளாக உட்காருறீங்க, உங்கள் சேரில் எந்த மாதிரி உட்காந்தால் கம்ஃபர்டபுள்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக போங்க, நிதானமாக படுத்துக்கோங்க. சேரில் ஒரு கையை வச்சுட்டு ஒரு கையை பொறுமையாக தரைக்கு கொண்டு போங்க. நிதானமாக இன்னொரு கையை கொண்டு போயிட்டு அப்படியே ஜாலியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கண்களை மூடிக்கோங்க. முடியாதவங்க கண்ணை திறந்துக்கலாம். நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. பொறுமையாக கையை எடுங்க. ஒரு கையை மட்டும் வச்சு ஒரு கையை சேர் கொண்டு வந்து பிடிங்க, இன்னொரு கையை வந்து கம்ஃபர்டபுளாக பிடிச்சி பொறுமையாக எழுந்துருங்க. அவ்வளோதான், நிதானமாக சேரில் சென்டராக உட்காந்துக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க, நல்லா ஆழ்ந்த மூச்சு 3 முறை. ஆனால் பயிற்சி செய்யுங்க, நிச்சயமாக உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் தான், அது யாராலையும் மாற்ற முடியாது. நம்மளுடைய
யூடியூப் ஜெம் டிவி சேனலில் போய்ட்டு நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்து நல்லா சேஃப்டியாக தொடர்ச்சியாக கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல ஆசன பயிற்சியோடு நாளை சந்திப்போம்.